அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல பயனுள்ள அரிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பக்தி உலா யூடியூப் சேனல் வழியா உங்களை சந்திக்கிறேன். நான் ஜோதிடர் விஜய சிவகுமார். வணக்கம். இந்த பதிவில் நடக்க இருக்கிற குரு பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கு, ஏதாவது பரிகாரங்கள் தேவைப்படுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா பண்ணிக்கிங்க. இந்த விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 11 நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு பின்னிரவு குரு பகவான் விருச்சிக ராசியில இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த குருவனுடைய பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை மாற்றங்களை தர இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுப்படையா நவ கிரகங்கள்ல சத்திரிய கிரகம் அப்படின்னு பேசப்படக்கூடியவர், சகோதர காரகன், பூமி காரகன் என்று போற்றப்படக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானனுடைய ஆகர்ஷண சக்தி மிகுந்த ராசிகள் ரெண்டு, அதுல ஒன்றுதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்த அன்பர்கள் இயற்கையாகவே எடுத்த காரியத்தை வெற்றியோடு முடிக்கக்கூடிய பேராற்றல் பெற்றவர்களாக, உள்ள உறுதி உடையவர்களாக இருப்பாங்க. ரொம்ப தீவிரமான செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் அதிக நேரம் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வாழ்க்கையினுடைய மத்திம காலத்துல தான் இவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும், இளமை காலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவங்க தன்னுடைய பேச்சில் எவ்வளவு கடுமை இருந்தாலும் மனதில் ரொம்ப இலகிய மனமுடையவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது பலவிதமான நல்ல மாற்றங்களை தர இருக்கு. கடந்த 2 வருஷமாக விருச்சிக ராசியினுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டமாகத்தான் இருந்திருக்கும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் கடன் பிரச்சனையில சிக்கி உழண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஜாதகத்துக்கு 7.5 நாட்டு சனி சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் சுற்றாகவும், மத்திம வயசுல இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்றாகவும், 60-65 மேல இருக்கக்கூடியவங்களுக்கு 3வது சுற்று 7.5 சனியாகவும், சனியினுடைய பாதிப்புகள் கடந்த 5-6 வருடங்களா ரொம்ப படுத்தி எடுத்திருக்கும். அதுபோலவே ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் வாக்குஸ்தானத்துல கேது வந்து அஷ்டமத்துல ராகு வந்து இருந்த காலம், கடந்த 1.5 வருட காலம் வீட்டுக்குள்ள நிறைய கலகங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது, வைத்திய செலவுகள் குறையாம இருக்கிறது, தொழில் ரீதியில வருமானத்துல நிறைய நெருக்கடிகளை சந்தித்திருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஏதாவது தன்னுடைய சொத்துக்களை வித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்திருக்கலாம். அப்படி அவ்வளவு சிறப்பான பலன்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக விருச்சிக ராசிக்கு இல்லை. அப்படியான ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்கிறது தான் இந்த குரு பயிற்சி. கோச்சாரப்படி விருச்சிக ராசிக்கு இயற்கையான சுபராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். 2-5 தன யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 2ஆம் வீட்டுல மூல திரிகோண பலத்தோட வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமர்வார். அதுக்கு வியாழவட்டம்னு பேருங்க. இந்த குரு பயிற்சியிலேயே அபரிமிதமான சிறப்புகளை அடையக்கூடிய முதல் தரமான ராசின்னு சொல்லி 3 சொல்லலாம். அதுல 1 மேசம், இன்னொன்னு சிம்மம், இனி 1 விருச்சிகம். அப்படி சிறப்புக்குரிய நல்ல பலன்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அடைய இருக்கிறோம். குறிப்பா சுயதொழில் செய்யக்கூடியவங்க இந்த நேரத்துல அபரிமிதமான தொழில வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியில புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய இந்த நல்ல வேலையை நாம தவறாம பயன்படுத்திக்க வேணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல நாட்களை தடைபட்டு வந்த இடமாறுதல்களோ பதவி உயர்வோ இந்த நேரத்துல தானா வந்து கணியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வர இருக்கு. பலரும் இந்த நேரத்துல சொத்து வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை அமைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை இந்த குரு பகவான் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல இருந்து நமக்கு அருளை இருக்கிறார். கடன் பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கக்கூடியவங்க, கடனுக்காக சொத்தையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில எதிர்பாராத வகையில தன வரவுகள் வந்து அந்த இடைஞ்சலான காரியத்துல இருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு குருவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்க இருக்கு. குருவனுடைய
அவருடைய பார்வை ஆறாம் இடத்துல பதிகிறதுனால இதுவரைக்கும் உடல் ரீதியில் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் மாறி மனச்சோர்வு ஏற்படுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, விரக்தியினுடைய விளிம்பிலே இருக்கக்கூடிய மனநிலை எல்லாம் மாறி உற்சாகமான மனநிலையோட நாம புதிய முயற்சிகளில் தொடங்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த குருவனுடைய பார்வையால நமக்கு வரும். மறைமுக எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த நேரத்துல குருவனுடைய அனுகிரகத்தினால வர இருக்கு. அது மாதிரியே எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுளை குறிக்கக்கூடிய இடம், கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனின் உடல் ஆரோக்கியத்தையும் பேசக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய திரவிய ஸ்தானம்னு பேசக்கூடிய எட்டாம் இடம் குருவனுடைய பார்வை வாங்கறதுனால இதுவரைக்கும் தடைபட்டு வந்திருந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனைங்க, ஸ்டேஷன் கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சாதகமான தீர்வு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. காரிய ஸ்தானத்தை குருவனுடைய பார்வை சிறப்பான பலன்களை தர இருக்கிறார். செய்யக்கூடிய தொழில அபரிமிதமான லாபங்களை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு வர இருக்கிறது. உற்சாகத்தோடையும் நல்ல நம்பிக்கையோடையும் திகழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் ஏராளமான பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி, இந்த நேரத்தில் பெரும்பாலானவர்கள் நல்ல மனவாழ்க்கை அமைக்கிறதும் வெளிநாட்டு பயணங்களும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். மேற்சொன்ன சுப பலன்கள் எல்லாம் நமக்கு நடக்க வேணும்னு சொன்னா இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா அதுக்கு துணை செய்யாம எதுவும் நடக்க போறதில்லை. நீங்க நிறைய மந்திரங்கள் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் நாம படிப்போம், அதனுடைய பலன்களாக அதுல பலது சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்லோகத்தை படிச்சோம்னா நமக்கு கடன் பிரச்சனை தீரும், இந்த ஸ்லோகத்தை பக்தியோட சொன்னோம்னா திருமண வாழ்க்கை அமைஞ்சு கிடைக்கும், இந்த ஸ்லோகத்தை சொன்னா நோய் நீங்கும்னு சொல்லியெல்லாம் பலவிதமான மந்திரங்களை ஸ்லோகங்களை பதிகங்களை பாசுரங்களை நம்ம பெரியவர்கள் காட்டியும் பாடியும் சென்றிருக்காங்க. ஆனா நம்மகிட்ட பல பேர் சொல்றது உண்டு, இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனாலும் என்னுடைய கடன் தொல்லை தீரல, என்னுடைய நோய் நீங்கலன்னு சொல்லி வேதனைப்படுவது உண்டு. ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட முறையில் அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பாடல்களை எந்த ஸ்லோகங்களை நாம் சொல்வதா இருந்தாலும் குருவனுடைய அனுகிரகத்தோட சொல்லணும். அந்த மந்திரத்தை அந்த பாசுரத்தை அந்த பதிகத்தை எழுதின குருவை வணங்காம அவர்களை உபாசனை செய்யாம அவர்களை வழிபடாம நாம செய்யக்கூடிய எந்த காரியமும் கண்டிப்பாக நமக்கு புண்ணியமான பலன்களை தேடி தராது. எல்லா வழிபாடுகள்லையும் நம்ம சிறப்புக்குரியது குருவனுடைய வழிபாடு. அதுபோலத்தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் சிறப்புக்குரிய பலன்கள் நம்மை வந்து சேர வேணும்னு சொன்னா குருவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்க வேணும். நாம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு போய் பக்தியோட பணிந்து வஸ்திர தானம் கொடுக்கலாம், பழங்களை வாங்கி கொடுக்கலாம். உண்மையாலுமே பொருளாதாரத்தில் அவங்க சிரமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிந்த உதவிகளை செய்யலாம். அதுபோல படிக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவிகளுக்கு நல்ல உதவித்தொகைகளை செய்யலாம். கோயிலில் நல்ல தான தர்மங்களை போன்ற அறச்செயல்களில் ஈடுபடலாம். அப்படி நம்மளால முடிந்த வணக்கத்துக்குரிய பெரியவர்களுக்கு வழிபாடு செய்கிறதும் நல்ல சித்தர்களுடைய வழிபாடு செய்கிறதும் சிறப்புக்குரியது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில கடந்த காலங்களில் இருந்த ரணங்கள் எல்லாம் மாறி நல்ல சிறப்புக்குரிய பலன்களை குரு பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் அடைய வேணுங்கிறத சொல்லி செய்ய வேண்டிய விருட்ச பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேம்பும் அரசனும் சேர்ந்த நாற்றுக்களை கோயில்லையோ அல்லது பொது இடங்கள்லையோ புனிதமான இடங்கள்லையோ நட்டு அதை பராமரித்து வர்றதுங்கிறது மிகச்சிறப்புக்குரிய பலன்களை நமது வாழ்க்கையில் தேடித்தரும். நல்ல மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நல்ல வாழ்க்கையை குரு பகவானினுடைய அருளினாலே விருச்சிக ராசி அன்பர்கள் பெற வேணுங்கிறத சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.